யோகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மங்கையர்கரசி. நான் வந்து ரொம்ப வருடங்களாக, ஒரு 25 வருடங்களாக ரேக்கி, யோகா, அக்குபஞ்சர், டேரோகார்ட், கிறிஸ்டல்ஸ் தெரப்பி, ஸ்டோன்ஸு இதெல்லாம் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்கேன். நம்ம வந்து போன பதிவில் வந்து கிறிஸ்டல்களின் பயன்பாடுகளும், அது கிறிஸ்டல்கள்னால் என்ன, அதன் சிறப்புத்தன்மைகள் என்னன்றதை பார்த்தோம். இந்த பதிவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு உடம்புடைய ஃபஸ்ட்டு ரெண்டு சக்கரத்துக்குரிய கல்லோட சிறப்புகளை உபயோகித்து நம்ம எப்படி பல நன்மைகளை பெறலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கல் பேர் வந்து அமிதிஸ்டு அப்படின்னு சொல்லலாம். இது தமிழில் வந்து செவந்தி கல். இதுக்கு இன்னொரு இது பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் மிகுந்த கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல் வந்து பர்பிள் கலரில் இருக்கும், சிவப்பு கலந்த ஒரு வயலட் கலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கல் வந்து அதீத தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஒரு ஸ்டோன். இப்போ நம்ம உடம்பில் வந்து 7 சக்கரங்கள் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதில் முதல் 2 சக்கரம் சகஸ்ரா, ஆக்ஞா சக்கரா. இந்த 2 சக்கரத்துக்கும் இந்த கல் தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கல்லை உபயோகிச்சிங்க அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து நீங்கி நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். இப்போ வந்து முதல் 2 சக்கரமும் நமக்கு நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடையதாக இருக்குது. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தலைவலி இருக்கும், ஒத்த தலைவலி, சாதாரண தலைவலி, இந்த கண் பிரச்சனைகள் இதெல்லாமும் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பிரமிடை வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல் 2 சக்கரத்துக்கும் எப்படி வந்து இது உபயோகப்படுதுன்னு பார்க்கலாம். முதல் 2 சக்கரமும் இந்த நெற்றி சக்கரம் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, இதுதான் வந்து நமக்கு வந்து ஆக்ஞா சக்கரம். அதாவது 7 சக்கரங்களில் இது வந்து தலைமை சக்கரம். இதனோட தொடர்புடைய ஒரு சக்கரமும் அதனோடு நாளமில்லா சுரப்பியோடு தொடர்புடையது. இந்த சக்கரம் வந்து நமக்கு பிட்யூட்ரி சுரப்பியோடு தொடர்புடையதாக இருக்குது. பிட்யூட்ரி சுரப்பியும் இந்த சக்கரமும் தான் நமக்கு வந்து உயர் ஞானம், தெய்வீகத்தன்மை, நம் தெய்வீகத்தன்மையா மூலம் நம்மை உயர்நிலைக்கு அழைத்து செல்வது, பல இந்த இன்ட்யூஷன், டெலிதெரப்பி இதெல்லாம் சொல்லுவாங்க. அதை உயர்ந்த செயல்கள், உயர்ந்த எண்ணங்கள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இந்த ஸ்டோனை உபயோகப்படுத்தி நம்ம அதை வந்து அடைய முடியும், ஈஸியாக அடைய முடியும். அதே போல் இந்த ஆராய்ச்சி செய்கிறவங்க, கதை, கற்பனை, கட்டுரை எழுதுகிறவங்களுக்கும் இந்த கல் வந்து நல்லா வந்து உபயோகமாகும். இந்த கல்லை உபயோகித்து இந்த நெற்றியில் வந்து இந்த இடத்துல இந்த பிரமிடை வந்து நம்ம தினசரி ஒரு 10 நிமிஷம் நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சூஷ்ம நாடி திறக்கப்பட்டு, நெற்றி சக்கரம் திறக்கப்பட்டு, அது உள்ளே இருக்கிற அந்த சூஷ்ம நாடி விழிப்படைஞ்சு நமக்கு வந்து கிரியா உக்தியாக இந்த கல் செயல்பட்டு நம்ம வந்து நினச்ச காரியங்களை வந்து வெற்றி அடைய முடியும். படிக்கிற குழந்தைங்களுக்கும் நெற்றியில் வந்து நம்ம இதை தினசரி ஒரு 10 நிமிடம் வச்சு நம்ம சக்தி ஊட்டிக்கிட்டாக்கா படிப்பில் கவனம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும், மெமரி பவர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் இது வந்து சில நாட்கள்லேயே நல்ல முன்னேற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கல் வந்து நல்ல ஒரு தெய்வீகத்தன்மையை வாய்ந்த ஒரு கல் அப்படின்றதுனால இந்த மாதிரி ஒரு கிறிஸ்டல் மரங்கள் வந்து நம்ம வீட்டில் பூஜாலை மாதிரிலையும் வைக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் படிக்கிற குழந்தைங்க ரூம்லேயும் வந்து வைக்கலாம். இந்த மாதிரி பூமி கடியில் இயற்கையாக கிடைச்ச இதை கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் கூட டேபிள் மேலே வச்சுட்டு அந்த குழந்தைங்க வந்து நல்லா படிக்கலாம். பிறகு வந்து தியானம் செய்கிறவங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு பால் வச்சுட்டு அது முன்னாடி உட்காந்து தியானம் செய்யலாம். பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஸ்டோன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நம்ம இப்படி நெற்றியில் இப்படி வச்சுக்கிற போது தான் வந்து நெற்றி சக்கரம் வந்து நன்றாக திறக்கப்பட்டு நமக்கு வந்து புது புது ஐடியாக்கள், புது புது எண்ணங்கள் அந்த கிரியாவுக்கியாக செயல்படுறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி டாலர் பெண்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே போட்டுக்கலாம். குறிப்பாக வந்து படிக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி போடும்போது நல்லா வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் பவர் கிடைக்கும். எக்ஸாம் டைமில் போட்டுட்டு போகும்போது டென்ஷன் இல்லாமல் அட்லீஸ்ட் படித்தது மறக்காமல் அவங்க வந்து நல்ல தேர்வு எழுதி நல்ல வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு இந்த கிளாஸில் பாருங்கள், இது வந்து பெபிள்ஸுன்னு சொல்லலாம், இல்லை டம்பிள்ஸுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் நிறையா இருக்குது, உருண்டை உருண்டையாக இருக்கும். இது வந்து தூக்கம் வரலன்னா பில்லோ கடியில் வச்சுக்கலாம். நீங்கள்
பில்லோ கடியில் வச்சு தூங்கும் போது உங்களுக்கு நல்லா ஆழ்ந்த அமைதி உறக்கம் கிடைக்கும், மனசு அமைதியாகி நல்லா ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல்களை வந்து தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் செடிகளுக்கு ஊற்றினீங்கன்னா செடிகள் வந்து நல்லா அப்படியே ரொம்ப அதீத வளர்ச்சி அடைஞ்சு நல்ல பலன் தரும் அப்படின்னு சொல்லலாம். நம்மளும் வந்து ஒரு வயலட் கலர் பாட்டிலில் தண்ணியில் போட்டு வச்சு இந்த தண்ணியவும் நம்மளும் குடிக்கும் போது இந்த நரம்பு தளர்ச்சி, வீக்னஸ், நர்வஸ் டிஸார்டர், இந்த மாதிரி ஞாபக சக்தி குறைவாக இருக்கிறவங்களும் கூட வந்து இந்த இதை குடிக்கலாம். அதுக்கு பிறகு இதில் வந்து நம்ம மோதிரக்கல்லாம் பண்ணி இந்த குடிப்பழக்கம், சில தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கங்களை நிறுத்துறதுக்கும் இந்த ஸ்டோனை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி இருக்கவங்க இந்த மாதிரி வெள்ளியில் கட்டி நம்ம வந்து மாலையாகவும் போட்டுக்கலாம். இது வந்து என்னோடய மாலை தான், இது நான் வெள்ளியில் தான் இதை கட்டியிருக்கேன். நம்ம இதை வந்து போட்டு கிரைக்கி கிளாஸ் எடுக்கும் போது நம்ம இதை வந்து அணிஞ்சிட்டு செய்யும் போது அது வந்து பல மடங்கு வந்து நமக்கு நல்ல ஒரு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்து நம்ம பிரேஸ்லெட்டாகவும் அணிஞ்சிக்கலாம். நமக்கு வந்து எப்போதுமே வந்து சிலருக்கு வந்து இந்த மனசு வந்து அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும், மனசு வந்து ஒரு அமைதியாக இருக்கணும். எப்படி வந்து ஒரு தண்ணி கலங்கலாக இருந்தால் நல்லா இருக்காதோ அதுபோல் மனசு அலைப்பாஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரு கிரியேட்டிவாக எந்த வேலையுமே செய்ய முடியாது. மனசு வந்து நல்லா ஒரு அமைதி நிலைக்கு இது வந்து எடுத்துகிட்டு போகும். நம்ம வந்து ஏஞ்சல் வேணாலும் வீட்டில் வச்சு நம்ம தியானம் பண்ணலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அமிதிஸ்ட் ரோலர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரோலர் வந்து நல்லா நீங்கள் வந்து பாடியில் எங்கே பெயின் இருக்கோ எங்கே வேணாலும் இந்த ரோலரை உபயோகப்படுத்தி இது நல்லா ரோல் ஆகும். இதை வந்து நீங்கள் உபயோகப்படுத்தி அந்த வலியை எடுத்துக்கலாம். குறிப்பாக வந்து நீங்கள் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் ஃபுல்லாக மசாஜ் மாதிரி இந்த ரோலரை உபயோகப்படுத்தி நீங்கள் நல்லா பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, பயம், ரொம்ப வந்து சில தேவையில்லாத விஷயத்துக்கு இந்த மாதிரி கவலைகள், இந்த மாதிரி உணர்வு பூர்வமான சில விஷயங்களுக்கு இதை வந்து இதில் வந்து நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே ஃபுல்லாக அப்படியே கண்ணை மூடி காதில் இருந்து ஃபுல்லாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, பயம்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு வந்து மனசு வந்து ஒரு நல்ல அமைதியாகி மனசு அமைதியானாலே தூக்கம் வந்து நல்ல ஒரு அமைதியான தூக்கமும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலம் வந்து நம்ம நல்லா வந்து ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா வந்து அமைதியாக தூங்கி எழுந்திருக்கும் போது தான் அடுத்த நாள் காலையில் நம்ம உடம்பும் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும். நாள் முழுக்க வந்து நம்மால் வந்து ஒரு சுறுசுறுப்பாக வந்து நம்ம நல்லா வேலை செய்ய முடியும். அதுக்கு பிறகு இது வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ட்ராவல் ஸ்டோன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. காரில் போகும்போது நீண்ட தூரம் பயணம் செய்யும் போது நம்ம வந்து காரில் எங்கேயாவது ஒரு இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா பெட்ரோல் டேங்கில் கூட நம்ம வந்து இந்த ஸ்டோன் வந்து போட்டுக்கலாம். இது மாதிரி இது வந்து இந்த அமிதிஸ்ட்டுங்கிற ஸ்டோன் வந்து படிப்புக்கும் தியானத்தோட பலனை அதிகரிக்கிறதுக்கும் ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் குறிப்பாக வந்து நரம்பு மண்டலத்துக்கு இந்த கல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆகும் இந்த தேவையானவங்களுக்கு இந்த கல் வந்து பல நன்மைகளை வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிற குழந்தைங்க எல்லாரும் இந்த கல்லை உபயோகித்து தேர்வில் வந்து நல்லா அதிக மதிப்பெண் பெறலாம். ஸோ இவ்வளவு நன்மைகளையும் சிறப்புகளையும் வாரி வழங்குகிற இந்த கல்லுக்கு வந்து அதனால தான் இந்த ஸ்டோனுக்கு வந்து மல்டி பர்பஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம பூமி கடியில் பூமி தாய் இயற்கை அன்னை எப்படி இயற்கையாக இத்தனை செல்வங்களை வந்து இயற்கை செல்வங்களை வாரி வழங்கி அந்த கிறிஸ்டல்கள் மூலமாக நம்மளும் அந்த கிறிஸ்டல்களை உபயோகித்து நம்மளும் பலவித சௌகரியங்களையும் செல்வங்களையும் நம்ம எல்லோரும் அடைவோமாக என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்து கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.